மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உயர்தர மின் மோட்டாரை தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் அனுப்பி வைத்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிக்ஸாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் சென்னை மக்களுக்கு உதவும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தண்டையார்பேட்டையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற ஏற்கனவே ராட்சச 10 மின் மோட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னையில் தண்டையார்பேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் அரிசி, பருப்பு, ஆயில், பெட்ஷீட், துண்டு, குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட சுமார் 531,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இன்று தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிவாரணப் பொருட்களை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், மாநகராட்சி சுகாதாரக்குழு தலைவர் சுரேஷ்குமார், மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கர், பொறியாளர் சரவணன், தாசில்தார் பிரபாகர், சுகாதார ஆய்வாளர்கள் ராஜசேகர், கரி கணேஷ், திமுக பகுதிச் செயலாளர் ரவீந்திரன், மாமன்ற உறுப்பினர் ஜெயசீலி, மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர், மாநகராட்சி ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி கலந்து கொண்டனர். மூலம் தெரிவித்திருக்கிறாங்க, உள்ளத்துறை அமைச்சர் அணைக்கிறாங்க. 10 மோட்டரு, அதாவது நல்ல 56 HP திறன் கொண்டது அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக போனாலும் மாநகராட்சி சார்பாக ஆணையர்கள் ஏற்பாட்டிலும் மற்றும் நம்ம அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் சில்லர் ரூபாய்க்கு உள்ள பொருள் இன்னைக்கு அனுப்பி வைக்கப்படுது. காலையில் எங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, அந்த சோனில் போய் தண்டரப்பட்டில தான் மோட்டர் ஓடிட்டுருக்கு. அந்த ஏரியாவில் போய் நம்ம பணியாளர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட் இருக்கு, அதில் ஆயில் இருக்கு, அரிசி இருக்கு, பெட்ஷீட் கொடுத்துருக்கோம், டவல் இருக்கு, அதுக்கப்புறம் உப்பு, நம்ம ரைஸ் பேக்கு, இது நம்ம சமையல் சாமான், சமையல் சாமான் கிட்டு மாதிரி போட்டு ஒரு 150 வச்சுருக்கோம். மோட்டரை தான், மோட்டர் அதே லொக்கேஷன் ஓடிட்டு இருக்கு. நம்ம பணியாளர், அதாவது தூத்துக்குடி மாநகராட்சியோட பணியாளர் அங்கே இருக்காங்க. 10 மோட்டர் எங்கெங்கே அங்கே உள்ள அதிகாரி சொல்கிறாங்களோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ண விட்டுருக்கோம். அது எப்படி மாற்றி மாற்றி வச்சு எந்த தொந்தரவு இல்லாமல் அதுக்குள்ள என்னென்ன அசசரி வேணுமோ பைப் எல்லாத்தையோட கொண்டு போய் செயல்பட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.